ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ ஆனியன் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செய்யுது வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸி. நான் வந்து எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அப்புறம் வந்து நான் காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆயில் வந்து போடுறோம். எல்லாமே வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு செய்தும் வந்து நல்லா வதங்கட்டும். சரி, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ வந்து ஆட் பண்ணோம். டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிட்டுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதங்கணும். கொஞ்ச நாள் வந்து வதங்கணுங்கோ. அப்படியே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து இது வதங்கணும். அப்படியே வந்து வேக விட்டு அப்படியே விட்டுடுங்க. தண்ணியெல்லாம் வந்து சுன்ற வரைக்கும் நல்லா வந்து வதங்கக்காதோ, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி வந்து வெந்துச்சா இல்லைன்னு பார்க்கலாம். வா, சூப்பராக வந்து ரெடி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது தான் இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கணும். ஜஸ்ட் வந்து இப்படி போக் பண்ணுங்கள். ஸோ இட்லி வந்து வெந்துடுச்சு. நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி நம்மளுக்கு போட்டதுக்கு வந்து சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம். இது வந்து சூடாக வந்து போட்டு பண்ண என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட் போயிடும். ஸோ அதுக்கு தான் ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாம் செய்யும் போது மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ என் கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி பண்ணிக்கணும். மிக்ஸியில் வந்து போட்டுக்கலாம். மிக்ஸி பார்த்தீங்கன்னா சட்னி எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹெல்த்தியான இட்லியான சட்னி. ஸோ என்னோட ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிட்டேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி வந்து வெந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ வா, சூப்பராக வந்து ரெடி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது தான் இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கணும். ஜஸ்ட் வந்து இப்படி போக் பண்ணுங்கள். ஸோ இட்லி வந்து வெந்துடுச்சு. நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி நம்மளுக்கு போட்டதுக்கு வந்து சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம். இது வந்து சூடாக வந்து போட்டு பண்ண என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட் போயிடும். ஸோ அதுக்கு தான் ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாம் செய்யும் போது மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ என் கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி பண்ணிக்கணும். மிக்ஸியில் வந்து போட்டுக்கலாம். மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான சவுத் இந்தியன் ஸ்பெஷல் இட்லி அண்ட் சட்னி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரேட் டொமேட்டோ சட்னி அந்த இட்லி. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.